வெல்கம் டு தமிழ் சினிவுட். சார்பேட்டா பரம்பரை திரைப்படத்துடைய அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. சார்பேட்டா பரம்பரை திரைப்படம் வாரஞ்சித் இயக்கத்தில், ஆர்யா, பசுபதி, தர்சரா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. சந்தோஷ் ஆரன் இசையமைக்கிறாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில், மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனிச்சு. ஏப்ரல் மாதம் இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும் பாரஞ்சித் சொல்லியிருந்தார். இந்த வேளையில் இந்த திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகணும் ஒரு தகவல் வெளியானுச்சு. ஸோ தற்போது மீண்டும் கொரோனாவின் தாக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கனால தியேட்டரெல்லாம் வந்து 2 ஷோ மட்டுமே வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கனால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் மீண்டும் தள்ளி போக போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இந்த திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ஆர்யாவர்கள் நடிப்பிலேயே அதிக பொருள் செலவுரை எடுத்த படமாக இந்த திரைப்படம் இருக்கனால ஓடிடி நிறுவனம் படக்குழு சொல்கிற ரேட்டுக்கு இந்த படத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒருவேளை அப்படி வாங்கினா இந்த திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவின் அவர்களுடைய லிஃப்ட் திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. லிஃப்ட் திரைப்படம் வினித் இயக்கத்தில் கவின், அமிதா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மோஷன் டீசர்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படம் சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை பூவையார் மற்றும் சிவகார்த்திகேயன் பாடியிருக்கிறதா ஒரு அன்எபிஷியல் நியூஸ் வெளியாகிருக்கு. மேலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் படக்குழு தரப்புலேருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலை. கூடிய சீக்கிரமாக வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன மெர்சல் திரைப்படத்தில் வெளியான ஆழப்போலான் தமிழன் பாட்டு தான் விஜய் கிரியரில் அதிக வியூஸ், அதிக லைக் பெற்ற ஒரு பாடலாக இருந்துச்சு. அந்த சாதனையை தற்போது வாத்திகம்மின் பாட்டு முறியடிச்சிருக்கு. இதுவரையும் ஆழப்போறான் தமிழன் பாடல் 140 மில்லியன் வியூஸ் பெற்றிருந்துச்சு. லைக் 8.1 லேக்ஸ் லைக் பெற்றிருந்துச்சு. 800K டிஸ்லைக் பெற்றிருந்துச்சு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகியிருக்கு. இந்த வேளையில் வாத்திகம்மிங் வீடியோஸ் ஆக ரிலீஸ் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆழப்போறான் தமிழன் வியூ சாதனையை வாத்திகம்மிங் பாட்டு முறியடிச்சிருச்சு. வாத்திகம்மிங் வீடியோ சாங் தற்போது வரையும் 140 மில்லியன் வியூஸ் பெற்றிருக்கு. 18 லேக்ஸ் லைக் பெற்றிருக்கு. 115K டிஸ்லைக் பெற்றிருக்கு. ஸோ வாத்திகம்மிங் பாட்டு ரிலீஸ் ஆகி 2 மாதத்தில் ஆழப்போறான் தமிழன் பாடல் சாதனையை முறியடிச்சது தற்போது ரசிகர்கள் வைரலாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் படத்தோடைய ஷூட்டிங்கில் தலை இருக்கிறதா அஜித் ரசிகர்கள் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தலை அவர்கள் தற்போது சென்னையில் தான் இருக்காங்களாம். விவேக் அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்த அஜித் வரல. ஸோ இதனால் அஜித் அவர்கள் வெளிநாட்டில் வலிமை படத்துடைய ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் தற்போது தலை அவர்கள் சென்னையில் தான் இருக்காங்களாம். கொரோனா அச்சம் காரணமாக தான் விவேக் அவர்கள் இறுதி சடங்குக்கு அவர் வரல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. மேலும் வலிமை திரைப்படத்துடைய 1 வார ஷூட்டிங்கை வெளிநாட்டில் போய் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு படக்குழு தரப்புலேருந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து ப்ராசஸ் தற்போது நடந்துகிட்ருக்கு. கொரோனா 2வது அலை காரணமாக வெளிநாட்டுக்கு இங்கேருந்து அங்கே போகிறது தற்போது சிக்கலாக இருக்கனால அந்த ஷூட்டிங் பணிகள் தள்ளி போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய தளபதி 65 திரைப்படத்தில் ஷூட்டிங்கில் தான் தற்போது படக்குழு விஜய் இருக்காங்க. சார்ஜியால் இந்த படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. 3 நாள் மழை காரணம் இந்த படத்துடைய ஷூட்டிங் தடையானுச்சு. அதற்கப்புறம் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. சார்ஜியால் இந்த படத்துடைய ஒரு பாடல் மற்றும் இந்த படத்துடைய ஆக்ஷன் காட்சிகள்லாம் எடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியிருந்துச்சு. இன்றைக்கி நெல்சன் அவர்கள் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சார்ஜியால் உள்ள ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அவரது இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தற்போது ரசிகர்கள் வைரல் ஆகிட்டு இருக்காங்க. மேலும் தளபதி 65 படத்துடைய ஷூட்டிங் 1 வாரம் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கான். மீதம் வந்து தளபதி 65 படத்துடைய ஷூட்டிங் 10-15 நாட்களுக்கு மேலே சார்ஜியால் இதற்கப்புறம் நடக்க போகிறதாம் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமலை வெயிட் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.